ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ஃப் தமிழ் ஃபுட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராவலிங் விளாக் தான் பார்க்க போறோம். ஓமன்ல நேஷனல் டேக்காக 4 days ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. நேஷனல் டே பாத்தீங்கன்னா நவம்பர் 18 முடிஞ்சிச்சு, பட் அடுத்த வீக் தான் எப்பயுமே ஹாலிடே விடுவாங்க. அந்த ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்றதுக்காண்டி நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்க ஃப்ரெண்டு வீடு இஸ்கியில இருக்கு. ஸோ சலால இருந்து இஸ்கி பாத்தீங்கன்னா 850 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ நாங்க டிராவல் பண்ணி இஸ்கிக்கு வந்தாச்சு. இஸ்கியில இருந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி மஸ்கட் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கு. மஸ்கட் பாத்தீங்கன்னா இஸ்கியில இருந்து 1.5 hours ஆகும். ஸோ இஸ்கியில இருந்து மஸ்கட் கிளம்பியாச்சு. ஒரு 4:30 போல கிளம்பியிருக்கும். இங்க இருந்து மஸ்கட் ரீச் ஆகுறதுக்கு 1.5 hours எடுக்கும். இங்க இஸ்கியில பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜப்லக் தருங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, ஹில்ஸ் மேல இருக்கு. அங்க வந்து இந்த நவம்பர் டு ஜான் சீசன் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சில்லுன கிளைமேட் கூலிங்கா இருக்கும். ஐஸ் விழுகிற டைம் அப்படின்ற கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இஸ்கியுமே இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏசி டெம்பரேச்சருக்கு வந்துடும். நீங்க சலாலா, என்னோட சலாலா டூர் பாத்திருந்தீங்க அப்படின்னா சலாலால ஃபுல்லு பாத்தீங்கன்னா கோகனட் ட்ரீயா தான் இருக்கும். ஓமன்ல சலாலாவை தவிர வேற எங்கேயுமே கோகனட் ட்ரீ அவ்வளவா நீங்க பாத்திருக்க முடியாது. சலாலாவை விட்டு வெளியே வந்துட்டாலே அப்படின்னா நம்ம ஃபுல்லா பேரிச்சம்பழ மரமா தான் பார்ப்போம். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பேரிச்சம்பழ மரம் தான். இந்த சீசன்ல டேட்ஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா குளிர் சீசன்ல டேட்ஸ் வந்து வராது. வெயில் காலத்துல மட்டும்தான் டேட்ஸ் வந்து வரும். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த சீசன்ல தான் வந்து டேட்ஸ் பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம எந்த பேரிச்சம்பழத்தையும் அந்த மரத்துல நம்ம பார்க்க முடியாது. ஸோ மஸ்கட் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம போற வழியில நிறைய சின்ன சின்ன ஊரெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம் வாங்க. Thank you.
குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். இப்ப நம்ம பாக்குறது ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நம்ம மஸ்கட் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இந்த சிக்னல்ல ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அஞ்சப்பர் இருக்குது. இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ரூவியோட சிபிடி ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற லெஃப்ட் சைடு வந்து ஒரு மால் தெரியுது. அங்கே தான் வந்து பேபி சாப்ஸ், ஸ்பிளாஷ், மேக்ஸ், சூ எக்ஸ்பிரஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாலுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் உடுப்பி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஐஎஃப்சி பில்டிங். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது. அதுக்கு பேக் சைடு தான் நம்ம இப்போ வந்திருக்கிற ஹோட்டல் இருக்குது. இதுதான் நான் அந்த சொன்ன ஹோட்டல். இது எக்ஸாக்டாக நீங்கள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பேபி ஷாப்போட பேக் சைடு உடுப்பி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாட் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா சாட் ஐட்டம்ஸுமே வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல். பாவ் பஜ்ஜி எல்லாமே வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை எல்லா தோசை டைப் வெரைட்டியும் இருக்கும். மெயினாக நாங்கள் மஸ்கட் வந்துட்டால் இந்த ஹோட்டலை வந்து நம்ம கண்டிப்பாக நாங்கள் விசிட் சாப்பிட்டுட்டு தான் போவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மஸ்கட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாங்க. நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா பாவ் பஜ்ஜி வாங்கினோம். ஸோ கொரோனா பீரியட்னால நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே உட்காந்து சாப்பிடல. ஸோ பார்சல் வாங்கியாச்சு. பார்சல் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஈசன் த்ரோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக வந்து பேல் பூரி வாங்கினோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா தைபூரி. அந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் தைபூரி வந்து ஒரு ரெண்டு இது வாங்கினேன். அடுத்தது பசங்களுக்காக சமோசா ரெண்டு வாங்கியிருக்குது. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சூடாக வாங்கியாச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மஸ்கட்டை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம்.
இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு காஃபி ஷாப்க்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா எம்எஸ்கியூ ஏரியாவில் இருக்குது. நியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைஓவர் பக்கத்தில் இந்த காஃபி ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சவர்மா வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஓமன் வந்ததுமே நான் சவர்மா சாப்பிட்ட கடை அப்படின்னா இந்த கடை தான். நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக வந்து போட்டு கொடுப்பாங்க. நமக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டேன்னா அவ்வளோ இதாக போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கிரன்ச்சியாக வந்து சவர்மா இருக்கும். நீங்கள் மஸ்கட்டில் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷாப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் இங்கே லொக்கேஷன் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.